ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம சேலஞ்சில் டே 25ல இருக்கும். டே 25ல இன்னைக்கு மார்னிங் திரும்ப வந்து நான் சியா சீட் எடுத்துக்க போறேன். டைம் வந்து இன்னைக்கு 8:00 ஆகிட்டே. நான் புஜித்துக்கு நான் சொன்னேன்ல காய்ச்சல், நீ அது வந்து இன்னும் அவனுக்கு சரியாகலை. இப்போ மார்னிங்குமே ஹாஸ்பிட்டல் போனோம், பிள்ளை ரொம்ப டயர்டாயிருச்சானா, அதனால அவன் கூட இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து எந்திரிச்சு வந்தேன். எந்திரிச்சு வந்தோன்னா நான் ப்ரெஷ் பண்ணிட்டு வந்தோன்னே சியா சீடை ஊற வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு வந்து நான் இப்போ வந்து சியா சீடு வந்து எடுத்துக்க போகிறேன். நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். இன்னைக்கு வாக்கிங் எப்படின்னு தெரில, முடிஞ்சளவு சீக்கிரம் ஒன் டைம்னா வாக்கிங் போவேன், இல்லை அப்படின்னா இன்னைக்கு வாக்கிங்கும் டவுட்டு தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு தான் போவேன். லஞ்சுக்கு வந்து வச்சாச்சு, லஞ்சுமே வீட்டில் வந்தால் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கேன். இன்றைக்கி சீக்கிரம் விட்டாங்க அப்படின்னா என் புஜித்துக்கு ஒரு நார்மல் செக்அப் மட்டும் போய் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா காய்ச்சல் வந்து நேற்று 100 இருந்துச்சு, அதே 100 தான் இப்போ மார்னிங் செக் பண்ணும்போது வரையும் இருக்குது, குறையே மாட்டேங்குது. அதுக்காக ஒரு செக்அப் வந்து வர சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த மார்னிங் ட்ரிங்க் வந்து சியா சீட் வந்து குடிச்சிடலாம். சியா சீட் வந்து குடிச்சாச்சு. இனிமே அடுத்த டைரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் தான். பிரேக்ஃபாஸ்ட்க்கு இன்றைக்கி நான் ஓட்ஸ் ஆம்லெட் தான் செய்ய போகிறேன், சிம்பிளாக முடிஞ்சிடும். மதியானத்துக்கு சாம்பார் வச்சு விட்டாச்சு. இன்றைக்கி சண்டே தான், நம்ம போய் நான்வெஜ்லாம் வாங்கிட்டு கிடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாம்பார் வச்சு விட்டாச்சு. அநேகமாக நைட் மதியானத்துக்கு ஒரு தோசை எடுத்துகிட்டு சாம்பார் தான் எடுத்துப்பேன்னு நினைக்கேன். இனிமேல் டைரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து மீட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். டைம் வந்து 8:47 ஆகுது. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ஒரு கிளாஸ் லெமன் ஜூஸ் வந்து போட்டு வச்சிருக்கேன். அது கூட ஓட்ஸ் ஆம்லெட் வந்து ஒன்று பண்ணி வச்சிருக்கேன். இதை தான் நீங்க சாப்பிட போறேன். இல்லை ஓட்ஸ் ஆம்லெட்ல கேரட் போட்டு பண்ணி வச்சிருக்கேன். ஓட்ஸ் ஆம்லெட் ரெசிபி நம்ம சேனல்ல இருக்குது, பார்க்காதவங்க போய் பார்த்து செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டு இன்னைக்கு மிட்ஸ் ஸ்நாக் வந்து எடுத்துக்க மாட்டேன், டேரெக்டாக லஞ்சு தான். லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு தோசை சுடலான்னு பார்த்தேன், அப்புறம் சரி ரொம்ப பசியாயிரும், மதியானம் மிட்ஸ் ஸ்நாக்கும் எடுக்க மாட்டோங்கிறனால பொங்கல் வந்து வச்சு விட்டுட்டேன், குதிரவாளி அரிசி பொங்கல். இப்போ டேரெக்டாக நம்ம வந்து லஞ்சில் மீட் பண்ணலாம். நாங்கள் ஹாஸ்பிட்டல் வாசல்ல இருந்து வீடியோ எடுத்துட்டுருக்கோம். புஜித்துக்கு உடம்பு இல்லை, என்னமா பிள்ளையே டல்லாயிட்டு. இப்போ வந்து வெள்ளரிக்காய் மட்டும் சாப்பிடுவோம், பசிக்குது, வாயெல்லாம் காணும். ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்ப தான் வந்தோம். டைம் வந்து 2:18 ஆகுது. புஜித் சாரிப்பா, இப்போ நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட்டுலாம். லஞ்சுக்கு இன்னைக்கு குதிரவாளி பொங்கலும் சாம்பாரும் கொஞ்சமாக கேரட் கூட்டம் எடுத்துக்க போகிறேன். இதுதான் லஞ்சு. உடலில் ஒரு ஸ்நாக்ஸுமே சாப்பிடல, வெள்ளரிக்காய் மட்டும்தான் சாப்பிட்டேன். அழகூட வாரு. ஓகே, மிட் ஸ்நாக் ஏதாவது சாப்பிட்டேன்னா மீட் பண்ணுறேன். இன்றைக்கி டேயான வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சு கம்பி இன்றைக்கி கொஞ்ச நேரமாக வாக்கிங் போயிடணும், அதுக்காக வந்தாச்சு வெளியே. வாக்கிங் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மீட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து டின்னர் சாப்பிட்றலாம். டின்னர் சாப்பிட்ற டைம் வந்து 7:16. ஒரு தோசையும் கொஞ்சமாக சாம்பாரும் எடுத்திருக்கேன். இதுதான் நைட் டின்னரு. இல்லை ட்ரெஸ் போடாமல் கூப்பிட்டு வரீங்க. இதுதான் நைட் டின்னர். டின்னர் முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நான் வந்து ஒரு கிளாஸ் க்ரீன் டீ எடுத்துப்பேன். இதோட அந்த விளாக் முடியுது. நம்ம டே 25 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நான் கண்டிப்பாக இன்னைக்கு வாக்கிங் போனேன். 10,000 ஸ்டெப்பும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க இப்போ தான் புதுசா நம்ம சேனல்ல பாக்கீங்களா, அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
watching.